அங்க போலாம். அந்த பையனோடப்பா பெரிய அரசியல்வாதியா, காசு கொடுத்து போலீஸு பேப்பர்கள்லாம் வேறு மாதிரி கதையை எதை வச்சுட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாந்தி கசத்து சந்தோஷன்னு காசை வாங்கி கம்முன்னு ஆகிட்டாங்க. என்னையும் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மிரட்டினாங்க. கரோலி மேம் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மை தெரியும். ஆனால் அவங்களும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டேங்கன்னு தான் கா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சாந்தியக்கா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றியும் நீங்கள் தங்கியிருந்த இடத்த பற்றியும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா. நான் இதெல்லாம் சொல்லலான்னு உங்கள் கிட்டே வந்தால் என்னை விசாரித்த போலீஸ்காரு இதை திட்டு பையன் மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நான் தான் இங்கே வந்து பண்ணான்னு தெரியல. எனக்கு இன்னமும் ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்துக்கோங்கக்கா, நான் கிளம்புறேன். சரி, நாங்கள் தான் சாந்திக்கு நெருக்கமான நட்புன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொன்னியா? ஆமாங்க்கா.